തത്പുരുഷാ പത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത് ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്ര സനിയപ് യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 20/3/2020 விகாரி வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி ஏகாதசி. காலை 9:10 பின்பு துவாதசி. நட்சத்திரம் திருவோணம். 7:37 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம். ஏகாதசி திதியாகவும் திருவோணம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வு வளமாகக்கூடிய நாளாகவும் யாவும் நலமாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குருமங்கள யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றமும் குதூகலமான சூழ்நிலைகளும் அமையும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பாக்கியங்கள் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் தாய் மூகாம்பிகை. அதிர்ஷ்டம் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜி. ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பயணங்கள் நிச்சயமாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிலையான தொழில் வாய்ப்பு உருவாகும். நிரந்தரமான வருமானங்களும் இன்றைய நாளில் நிச்சயமாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் மங்களாம்பிகை. அதிர்ஷ்டம் 7, அனுகூலமான வர்ணம் முற்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 4 பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறத விட ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான், லாபஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சுக்கர பகவான், சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான், சப்தமாதிபதி குரு பகவான் ஆட்சி. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகம் இல்லாத பண வரவுகளை சந்திக்க முடியும். நட்டம் இல்லாத மேன்மைகளையும் நிச்சயமாக சந்திக்க முடியும். எந்த தொழிலாக இருந்தாலும் எதிர்பார்த்ததற்கு மேலான ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். நன்மை மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் கற்பக லட்சுமி. அதிர்ஷ்டம் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்எம். கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் உதிரியாகக்கூடிய நல்ல நாள். 7ஆம் இடத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். அரசு வகையில் ஆதாயங்களும் அதே சமயத்தில் நல் வரவுகளும் உதயமாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் ஒரு சில பேருக்கு அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிர்ஷ்டம் 7, அனுகூலமான வர்ணம் இளம்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்எம். சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல நாள். சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்கள் மூலமாக பெருவாரியான நன்மைகள் உதயமாகும். பெண்களுக்கு நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்தேறும். உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சிவகாமி அம்மன். அதிர்ஷ்டம் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையும் பெருமையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய மறைமுக கஷ்டங்கள் தானாகவே விலகும். மன நிறைவாக பண வரவுகள் உதயமாகும். தேடக்கூடிய செல்வங்களும் பொருள்களும் உதவியும் நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் ஞான பைரவர். அதிர்ஷ்டம் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம்.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் பாயும் நோயுமாக உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் நோய்க்காக, உடல் வேதனைக்காக, ரண வேதனைக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில பாக்கியவான்கள் விருந்து சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். கல்வியாளர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் தேவி ஜக்கம்மாள். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிஷ்ட எழுத்துக்கள் XM. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தளராத முயற்சிகளை கையாள வேண்டிய நல்ல நாள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நுணுக்கமாக செயல்படுறீங்க அப்படிங்கிறத விட நுட்பத்தோடு செயல்படக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். புதிய புதிய சிந்தனைகள் வெளிப்படும். புதிய புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்தி புதிய புதிய தொழில் ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய, புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, அதன் மூலமாக பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் XU. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இருக்கிறதுனால போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை, அரசியல் கனவு ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் கார்வேம்பு கருப்பண்ண சுவாமி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் SI. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையோடு செயல்பட்டு பொன் நகை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் தனஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் கட்டிட பணியில் உள்ளவர்களுக்கும் வருமானத்தோடு கூடிய வெகுமானம் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் உள்ளவர்களுக்கு விவேகமான பயணங்களால் வெற்றிகரமான வாழ்க்கையும் வெகுமதியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் தாடிக்கொம்பு முத்தாளம்மன். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் KJ. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி கை பட்டது விளங்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுக்கு தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். உள் மனசில் வந்து பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். ஒற்றுமையோடு வாழணும், உயர்ந்து காட்டணும், சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற அருமையான எண்ணங்கள் பெருமையாக அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் திவ்ய பெருமாள். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் VI. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபடியாகக்கூடிய நல்ல நாள். லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால லாபங்களும் க்ஷேமங்களும் அதிகரிக்கும். ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு அயல்நாடு செல்லக்கூடிய பாக்கியங்களும் அரசாங்க வகையில் கௌரவ மதிப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுக்கு பணி இழப்பில் இருந்த ஒரு சில அரசாங்க ஊழியர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் ரணகாளி அம்மன். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PA. இன்றைய ஆன்மீக தகவலில் ஒருவருக்கு சொந்த வீடு அமைவதற்கு எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். இந்த சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் சொந்த வீடே அமையாத சூழல் இருந்துகிட்ருக்கும். இன்னும் சில பேர் பிறக்கும் பொழுதே சொந்த வீட்டோடு பிறக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்ருக்கும். இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து 30 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு 30 வயசுக்கு மேலே தன்னுடைய சம்பாத்தியத்தில் தன்னுடைய உழைப்பால் சேமித்து வச்சு ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருந்துகிட்ருக்கும். இன்னும் சில பேருக்கு கடைசி வரைக்கும் உத்தியோகம் போய் கடைசி காலத்தில் ஒரு வீடு, அதுவும் அளவான வீடு வாங்கக்கூடிய யோகம் இருந்துகிட்ருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரமான குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு மட்டுமில்லை, ஆடம்பரமான மாட மாளிகை பங்களா வாங்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்ருக்கும். இன்னும் சில பேருக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு உள்ளூரில் அப்படிங்கிறத விட வாடகைக்கு விட்டு வருமானம் பண்ணக்கூடிய அளவுக்கு பல்வேறு அமைப்பான வீடுகள் இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் சம்மந்தப்பட்ட, ஊட்டி சம்மந்தப்பட்ட, உதகமண்டலம் சம்மந்தப்பட்ட குளிர் பிரதேசங்களில் வந்து அழகான வீடு வாங்கக்கூடிய யோகம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி யோகங்களாக இருக்கும்பொழுது நமக்கு ஒரு
குடியிருக்கிறதுக்கு சொந்த வீடு அமையாதா, ஒரு சின்ன வீடு அமையாதா. சின்ன வீடு அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடியது குடியிருக்கிறதுக்காக. அந்த மாதிரி வீடு அமையாதா அப்படின்னு இயக்கத்தில் உள்ளவங்க பொதுவாகவே குலதெய்வ சம்பந்தப்பட்ட கோயிலில் திருப்பணி நடக்கும் இல்லையா, உங்களுடைய குலதெய்வத்தை சம்பந்தப்பட்ட கோயிலேயோ அல்லது வேறு ஏதாவது தெய்வ சம்பந்தப்பட்ட தெய்வாம்சம் பொருந்திய சன்னிதானங்களுக்கு திருப்பணிக்கு தேவையான, கும்பாபிஷேகத்திற்கு தேவையான ஏதாவது இந்த கட்டிடம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். திருப்பணி சம்பந்தப்பட்ட பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் ஏற்றுக்கலாம். என்ன சார், நானே கஷ்டத்தில் இருந்துகிட்ருக்கிறேன், வாடகை வீட்டில் இருந்துகிட்ருக்கிறேன், கோயில் கட்டுவதற்கு கோயில் கும்பாபிஷேகத்திற்கு பெரிய அளவில் உதவி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிமெண்ட்டோ அல்லது செங்கல்லோ அல்லது வேறு வகையான அதாவது அது சம்மந்தப்பட்ட இந்த ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இரும்பு கம்பியோ இந்த மாதிரி ஏதாவது தானம் பண்ணலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, எளிமையான வழிபாடு இருக்குதா அப்படின்னு யதார்த்தமான கேள்வியில் உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பணி நடக்கக்கூடிய அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உடல் உழைப்பை கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். நம்மளோட கையில் காசு இல்லை, பணம் இல்லை, ஆனால் சொந்த வீடு வாங்குங்கிற மனம் உள்ளவங்க வந்து உங்களுக்கு அந்த வசதி இல்லாதவங்க குலதெய்வத்து கோயிலில் கண்டிப்பாக கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த கும்பாபிஷேக பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக்கிறது. நான் சொல்கிறது விருந்து போடும் பொழுது மட்டும் நம்ம வந்து உதவி செய்கிறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் குலதெய்வத்துக்கான கட்டிட பணி நடக்கும் பொழுதே உங்களுடைய உடல் உழைப்பை வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக குறுகிய காலத்திலேயே சில மாதங்களிலேயே நீங்கள் எதிர்பார்க்காத சொந்த வீடு உங்களுக்கு அமையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அந்த மாதிரி பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தை நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க. திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.